ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஓட்டோவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி அசோக் லேலன் பார்ட்னர் 14 ஃபிட் வேரியண்ட். அண்ட் இதில் 11 ஃபிட் அண்ட் 14 ஃபிட் ஆப்ஷன் கிடைக்குது. தேவையான ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எல்எஸ் அண்ட் எல்எக்ஸ் வேரியண்ட்டும் கிடைக்குது. எல்எக்ஸில் ஏசி ஆப்ஷனில் கிடைக்குது. அண்ட் இதில் சிபிசி, எஃப்எஸ்டி, ஹெச்எஸ்டி கிடைக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். அசோக் லேலனுக்குள்ளே பேஜிங் கொடுத்துருக்காங்க. அசோக் லேலனுக்குள்ள லோகோ, ஹனிகோம் பேட்டர்ன் கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் பார்த்தீங்கன்னா 7490 கிலோ. அண்ட் இதுக்குள்ளே ஹெட்லைட், இதில் பார்த்தீங்கன்னா ஹெலோஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, கூடவே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டருக்குள்ளே வியூ. அண்ட் இதுக்குள்ளே பம்பர், இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே விண்ட்ஷீல்ட் மிரர், இதில் பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் விண்ட்ஷீல்ட் மிரர் கொடுத்துருக்காங்க, கூடவே ரெண்டு வைப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ரிஃப்ளெக்டர். அண்ட் இதில் ஃபாக் லாம்ப் மாட்டிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பேராபாலிக் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர். முன்ன பார்த்தீங்கன்னா 3 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேக்யூம் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் இன்டிகேட்டருக்குள்ள வியூ. அண்ட் இதுக்குள்ளே ட்வின் ஹூக். அண்ட் தாண்டிக்குள்ளே சைட் லுக். அண்ட் தாண்டி டில்டபிள் கேபினோடு கொடுத்துருக்காங்க. பார்ட்னர் எல்எஸ்குள்ள பேஜிங், ZD30 இன்ஜின்குள்ள பேர், பேஜிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்குள்ள ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 5990 mm, ஹைட் பார்த்தீங்கன்னா 2810 mm, விட்த் பார்த்தீங்கன்னா 2060 mm. அண்ட் இதுக்குள்ளே சைட் லுக். அண்ட் இப்போ இதுக்குள்ளே கேபினட் டில்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதுக்குள்ளே இன்ஜின் பார்த்தீங்கன்னா ZD30 டீசல் இன்ஜின் வித் DDTI, டபுள் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட், காமன் ட்ரைல், டைரக்ட் இன்ஜெக்ஷன், டர்போ சார்ஜ். 2953 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இதுக்குள்ளே ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 140 hp, 2750 rpmல. டார்க் பார்த்தீங்கன்னா 360 Nm டார்க், 1350லேருந்து 2750 rpmல. அண்ட் இதுக்குள்ளே கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிங்க்ரோமேஸ்ட் 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா 25%, 310 mm குள்ளே க்ளச் கொடுத்துருக்காங்க, புஷ் டேப், சிங்கிள் ட்ரைவ் பிளேட், ஹைட்ராலிக் உள்ளது. அண்ட் இந்த வண்டியில் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின்குள்ள வியூ, இதில் பார்த்தீங்கன்னா கேபிள் டைப் கியர் ஷிஃப்டிங் கொடுத்துருக்காங்க, ஸோ கியர் மாற்றும் போது ஈஸியாக மாற்றலாம். அண்ட் இதுக்குள்ளே லாக் கேபின்குள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா வெளியே இழுத்தாலே கேபின் கீழே இறங்கிடும். பாருங்கள், வெளியே இழுத்துறேன், கீழே இறங்கிச்சு. அண்ட் இதில் லாக் கொடுத்துருக்காங்க, கீழே இறக்கணும்னு லாக் ஆயிரும். அண்ட் இதுக்குள்ளே ஏர் ஃபில்டர் இன்டேக் பைப். அண்ட் இதுக்குள்ளே ஏர் ஃபில்டர், இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 75 ஆம்பியருக்குள்ளே பேட்டரி கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் ஸ்விட்ச். அண்ட் இதுக்குள்ளே இண்டிகேட்டர். அண்ட் இதுக்குள்ளே சைடு ஜாலி, சேஃப்டி கண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஹீட் சிஸ்டம், எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் இன்டிபென்ட் சிஸ்டம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணு, ஸோ இதில் ஆட் ப்ளூ போட வேண்டியிருக்கும். அண்ட் ஜிசி ஸ்கூலில் நம்பர்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ஜிசி ஸ்கூல் வியூ, நல்லா ஹெவியான ஜிசிஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடிக்குள்ளே சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா செமிலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர். 6 மெயின் லீட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, 4 ஹெல்ப்ஃபுல் லீட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 221 mm, டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6.75 m. அண்ட் இதுக்குள்ளே வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 3320 mm, டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 8.25 x 16, 16 ப்ளேயர் ரேட்டிங் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ரியர் மட் ஃப்ளாப். அண்ட் இதுக்குள்ளே ரியர் சஸ்பென்ஷன். இதுக்குள்ளே வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லை 3 லட்சம் கிலோமீட்டர் ஆன் இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ். அண்ட் இதுக்குள்ளே ஸ்பேர் வீல்.
அண்ட் இதுக்குள்ளே ரியர் லுக். பாடிக்குள்ளே லென்த் பார்த்தீங்கன்னா 4230 mm, விட்த் பார்த்தீங்கன்னா 2060 mm, ஹைட் பார்த்தீங்கன்னா 1840 mm. இதுக்குள்ளே பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4775 kg. அண்ட் அசோக் லேலனுக்குள்ளே பேஜிங் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே டெயில் லேம்ப், நார்மல் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர், இதில் பார்த்தீங்கன்னா 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட் மாட்டிருக்கான டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ரியர் பம்பர், அண்ட் இதுக்குள்ளே பின்னாடி லுக், அண்ட் இதுக்குள்ளே ஸ்பேர் வீல். அண்ட் இதில் சேசிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான சேசிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே உள்ளக்குள்ளே வியூ, அண்ட் இதுக்குள்ளே ரியர் லுக். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லாம் கொடுத்துருக்காங்க டோர் போர்டில் ஏறுறதுக்காண்டி. அண்ட் இதுக்குள்ளே லாக், கீழே பார்த்தீங்கன்னா ஹுக்லாம் கொடுத்துருக்காங்க ஏறுறதுக்காண்டி பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே சைடு லுக், அண்ட் இதுக்குள்ளே ரியர் வீல், அண்ட் இதுக்குள்ளே சைடு ஜாலி. இதில் பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் ஆட்ப்ளூ டேங்க் கொடுத்துருக்காங்க, 90 லிட்டர் டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 11 வரை கிடைக்கும். இந்த மைலேஜ் முன்ன பின்ன ஆகலாம். அண்ட் இதுக்குள்ளே ரியர் எக்ஸல், ஹெவி டியூட்டி ரியர் எக்ஸல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த வண்டிக்குள்ளே கேபின் பார்ப்போம். கேபின்குள்ளே சைடு லுக், அண்ட் இதுக்குள்ளே சைடு வியூ மிரர். அண்ட் இந்த வண்டிக்குள்ளே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1385,000. அண்ட் டோர் ஹேண்டில், அண்ட் டோருக்குள்ளே வியூ, டோரில் பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அன்லாக்கிங் லாக்கிங் லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரர் அப் டவுன் பண்ணுறதுக்காண்டி லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் மாட்டுறதுக்காண்டி இடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே இன்டீரியல் வியூ, அண்ட் இதில் உள்ளே ஏறுறதுக்காண்டி ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பெடல்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க, வாக்யூம் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, 310 mm குள்ள கிளச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே டேஷ்போர்டு, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க, டியூல் டோன் சீட் கொடுத்துருக்காங்க, கூடவே ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா குஷ்னிங்கான சீட் கொடுத்துருக்காங்க. சீட்குள்ள லுக், அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கீ, இதில் பார்த்திங்கன்னா 2 கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டில் ஹோல்டர், அண்ட் இதுக்குள்ளே இன்டீரியர் வியூ, அண்ட் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சன் வைசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, திங்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம், பேப்பர்லாம். அண்ட் இதுக்குள்ளே ரீடிங் லைட், அண்ட் மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5-speed கியர் லிவர், ப்ளோர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஹை அண்ட் லோ. அண்ட் இதில் ஏசி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்எக்ஸில். அண்ட் ஹசாலம்குள்ளே சுவிட்ச், அண்ட் அதர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் கண்ட்ரி கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே ப்ளோவர்,
சீட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்காரலாம், டிரைவர் ப்ளஸ் ரெண்டு பேர் போகிற மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக் லிவர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டில்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ள பெடல்ஸ் அண்ட் இதுக்குள்ள க்ளோ பாக்ஸ். இதை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபயர் எக்ஸ்டிபிஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே டாப் வியூ. அண்ட் இதுக்குள்ளே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டருக்குள்ள ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே டூ ஸ்போக் ஸ்டேரிங். அண்ட் இதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், ஆர்பிஎம் மீட்டர், ஃபியூல் லெவல், டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட், ஆயில், பேட்டரிக்குள்ள சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அட் ப்ளூ லெவல், டைம் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 10% மைலேஜ் எக்ஸ்ட்ராவாக கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே அல்டர்னேட்டர் பார்த்தீங்கன்னா 70 ஆம்பியருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. எலெக்ஸ் வேரியண்ட்டில் 90 ஆம்பியருக்குள்ளது. அண்ட் இந்த வண்டிக்குள்ளே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.